எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிகி தமிழா. கரெக்டாக ஒரு 8 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த டாடா நியூ கார்டோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து போட்டுக்கோம். நீங்கள் பார்க்கலனா காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா நியூ கார்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த டாடா நியூ கார்டோட லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த 8 மாதமாக இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப பிடிச்சதோட என் அம்மாவுக்கு வந்து இந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து மாதம் வீட்டுக்கு வாங்குற மளிகை சாமான் சூப்பராக வந்து சேவ் பண்ண முடியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில மாதத்தில் வந்து ஃப்ரீயாகவே மளிகை சாமான் வந்து வாங்க முடியுது. ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு இந்த டாடா நியூவோட இல்லாடி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கொலபரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து பண்ணுற வீடியோவோ இல்லாட்டி இது வந்து நமக்கு ஒரு பெய்ட் வீடியோவோ கிடையாதுங்க. என்னோட ஒரு ஹானஸ்டான ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாடா நியூ கார்டு எங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதர் டாடா நியூவோட ஆப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஆன்லைன் வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு டாடா நியூ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி கொலபரேட் பண்ணி நமக்கு கொடுக்குற ஒரு கிரெடிட் கார்டு தான். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாதம் முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ணும்போதும் சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ நமக்கு வந்து பெருசாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எதுவுமே மாறலங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பேசிக் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு உங்களை வந்து ஆத்தரைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிரெடிட் கார்டு ஆத்தரைசேஷன் வந்து நமக்கு முடியுது. ஒருவேளை நீங்கள் வந்து புதுசாக இப்போலாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் கார்டே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேசிக் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் உங்களை வந்து கேவைசி வந்து பண்ண சொல்கிறாங்க. எதர் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கேவைசி இல்லாட்டி உங்களுக்கு வந்து வீடியோ கேவைசி வந்து நமக்கு பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு நாளில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சிடலாம். கார்டோட டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸில் வந்து எனக்கு மெயிலில் வந்து கார்டு வந்து வந்துருச்சு டீடைல்ஸ் எல்லாமே வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் கார்டு வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஹெச்டிஎஃப்சிலேருந்து நமக்கு ஹேண்டில் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காரில் நமக்கு வந்து மொத்தமாக 4 வேரியண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபே கார்டு வந்து கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் விசா கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என் கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரூபே கார்டு தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போதே கேட்பாங்க உங்களுக்கு வந்து ரூபே கார்டு வேணுமா இல்லை விசா கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து நீங்கள் ரூபே கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் ரூபே கார்டு வந்து சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூபே வேரியண்ட்டை வாங்கினா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த யூபிஐ அதாவது கூகுள் பே பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யூபிஐயில் வந்து யூஸ் பண்ண முடியும். விசா கார்டு வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து யூபிஐயில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரூபே கார்டு வாங்குறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். அதே சமயத்தில் நமக்கு வந்து இதில் ரூபே கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2 வெர்ஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஒன்று வந்து நமக்கு டாடா நியூ கார்டு இன்ஃபினிட்டி வந்து கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் டாடா நியூ கார்டு ப்ளஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் கார்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 ரூபா மாதம் சம்பளம் இருக்கணும், இல்லாட்டி 6 லட்சம் ரூபா வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 6 லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும் போன வருஷத்தில். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் கார்டு வந்து கொடுப்பாங்க. இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாத சம்பளம் 1 லட்சம் ரூபா மேலே நீங்கள் வாங்குறீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து போன வருஷத்தில் 12 லட்சம் ரூபா ஐடிஆர் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ விசாவா ரூபாயா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி கார்டு வேணுமா ப்ளஸ் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களால் சூஸ் பண்ண முடியாது. அவங்க எந்த கார்டு கொடுக்குறாங்களோ அந்த கார்டை தான் நீங்கள் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரூபே கார்டு சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கூகுள் பே பேடிஎம் மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிமிட். ஸோ லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து இருந்துச்சுன்னா அந்த லிமிட் அப்படியே வந்து எனக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இந்த மாஸ்டர் பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு வந்து என்கிட்ட ஒன்று வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு 58,000 ரூபா லிமிட் வந்து அப்போ வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து நான் அப்ளை பண்ணும்போது அந்த 58,000 லிமிட் தான் இதுக்கும் நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு கிரெடிட் கார்டுக்கும் நமக்கு வந்து ஒரே லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புது லிமிட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்து எனக்கு லிமிட்டே வந்து இன்க்ரீஸே பண்ணல. இந்த கார்டே நான் வந்து ஒரு 8 மாதமாக யூஸ் பண்ணுறேன். அந்த கார்டு வந்து பிஸ்னஸ் கார்டு வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து 1 தடவை கூட லிமிட்டே வந்து இன்க்ரீஸே நமக்கு வந்து பண்ணி கொடுக்கல. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வாரம் தான் நான் வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து மெயில் போட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, என்னால் பெரிய பொருள் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை வந்து 1 லட்சம் ரூபாவுக்கு வந்து இப்போ தான் இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நேற்று தான் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணாங்க. ஸோ லிமிட் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபா வந்து இப்போ வந்து இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ சார்ஜஸ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து எக்கச்சக்கமான டைமில் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ல வந்து நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம். நிறைய தடவை வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு தடவை லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அந்த லிங்க்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஜாயினிங் ஃபீஸும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபீஸும் நம்மளுக்கு வந்து வாங்குறது வந்து இல்லை. ஆனால் நமக்கு வந்து ரெனுவல் ஃபீ வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரெனுவல் ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் முடியும் போது அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி கார்டு வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த வருஷத்தில் 3 லட்சம் ரூபா மேலே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபீஸை வந்து கட்ட தேவையில்ல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட வந்து ப்ளஸ் கார்டு இருந்துச்சுன்னா ப்ளஸ் கார்டுக்கு வந்து 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கட்டுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் 1 லட்சம் ரூபா மேலே செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான காசும் கட்ட வந்து தேவையில்லை. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கண்ண முடி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கல, வெறும் இந்த மாதிரி ஃப்ரீ ஜாயினிங் ஃபீயோட உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு, நீங்கள் வந்து ரினியூவல் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட இந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப வர்த் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து இந்த கார்டில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டில் வந்து நீங்கள் இந்த கார்டு வந்து நீங்கள் டாடா நியூ ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாடா நியூ ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, நீங்கள் வந்து டாடா நியூ ஆப்பில் வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாடா நியூ ஆப்பில் வந்து நீங்கள் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணி என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். க்ரோசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து குரோமாவில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், மெடிசன்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம், தனுஷ்க்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா நியூ அந்த இன்ஃபினிட்டி கார்டில் வந்து உங்களுக்கு 10% நியூ காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ப்ளஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7% நியூ காயின்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடா நியூ ஆப்பில் போகாமல் டாடா பிராண்ட்ஸ், ஸோ டாடா பிராண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா நியூ ஆப் மூலமாக நீங்கள் குரோமாவில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10% 7% கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து டேரெக்டாக குரோமாவோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபினிட்டி கார்டில் வந்து கொடுக்குறாங்க, 2% வந்து நம்மளுக்கு ப்ளஸ் கார்டில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடா நியூ ஆப்லேயே பில் பேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% வந்து இன்ஃபினிட்டி கார்டுக்கு வந்து கொடுக்குறாங்க, 2% வந்து நமக்கு ப்ளஸ் கார்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் வந்து வேறு எந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும், இல்லாட்டி எந்த கடையில் நீங்கள் ஸ்வைப் பண்ணாலும் உங்கள் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5% ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கார்டில் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1% வந்து ஃப்ளாட்டாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லான்ச் ஆக்சஸ். ஸோ லான்ச் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கார்டில் வந்து நம்மளுக்கு 8 லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க, டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ். 4 வந்து நமக்கு இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து உங்களோட ப்ளஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் வந்து இல்லை, வெறும் 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூபிஐ. ஸோ நான் சொன்னேன் நமக்கு வந்து விசா வேரியன்ட், ரூபே வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் விசா வேரியன்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சொன்னால் நான் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் சொல்லப்போகிற பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து ரூபே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யூபிஐ பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் நான் யூபிஐ வேரியன்ட் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ வேரியன்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டாடா நியூ கார்டிலேருந்து நீங்கள் பே பண்ணுறீங்க, அதாவது டாடா நியூ ஆப்பில் வந்து நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5% வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்து உங்களோட இன்ஃபினிட்டி கார்டுக்கு வந்து கிடைக்கும், 1% வந்து ப்ளஸ்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் கூகுள் பே பேடிஎம்ல வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.5% வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டி கார்டுக்கு வந்து கொடுக்குறாங்க, 0.25% வந்து நமக்கு ப்ளஸ் கார்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் 8 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கூகுள் பேல யூஸ் பண்ணாலும் சரி, பேடிஎம்ல யூஸ் பண்ணாலும் சரி, டாடா நியூ ஆப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஆப்பில் நீங்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த 1.5% 1% தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாடா நியூ அப்ளிகேஷனில் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து 1.5% 1% வந்து கொடுக்குறாங்க. மீதி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் லைக் நமக்கு வந்து கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த ரூபே கார்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5% அதுக்கப்புறம் 0.25% வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டாடா நியூ கார்டில் நீங்கள் வந்து ஏதாச்சும் மர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவார்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன் நமக்கு வந்து இந்த 5% 7% இந்த பர்சன்டேஜாக நான் வந்து சொன்னேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு 10% வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த 10% வந்து உங்களுக்கு நியூ காயின்ஸாக தான் வந்து கிடைக்கும். அதாவது 100 நியூ காயின்ஸாக வந்து உங்களோட டாடா நியூ அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ அந்த நியூ காயின்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடா நியூ ஆப்லேயே வந்து அந்த நியூ காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து குரோமா கடைக்கு வந்து போகிறீங்க, டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த
மாதிரி வெப்சைட்ஸில் இல்லாட்டி கடையில் கூட நீங்கள் வந்து இந்த டாட்டா நியூ காயின்ஸ் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டாட்டாவோட பிரான்ச் என்னென்ன பிரான்ச் இருக்கோ அந்த எல்லா பிரான்ச்லையும் இங்கே வந்து டாட்டா நியூ காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னல ஃபஸ்ட் வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது அம்மாவுக்கு வந்து இந்த கார்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த கார்டு வந்து 8 மாதமாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 8 மாதமாக வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து இது வரைக்கும் 3685 நியூ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதத்தோட நியூ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1633. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5380 நியூ காயின்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் வந்து நான் டாட்டா நியூ ஆப்பில் வந்து பிக் பாஸ்கெட்டில் என் வீட்டுக்கு வந்து க்ரோசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ வீட்டுக்கு வந்து மளிகை சாமான் எப்படி பார்த்தாலும் என் அம்மா வந்து ஒரு 3000 ரூபா 3500 ரூபாக்கு வந்து மாதம் மாதம் மளிகை சாமான் வந்து வாங்குவாங்க. ஸோ மாதம் மாதம் அந்த பிக் பாஸ்கெட்டில் அந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி மளிகை சாமான் வாங்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளாட்டாக இந்த டாட்டா நியூ காயின்ஸோட கேஷ்பேக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இல்லாட்டி எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் 5 நாளில் வந்து பிக் பாஸ்கெட்டில் அதாவது டாட்டா நியூ ஆப்பில் வந்து எக்ஸ்ட்ரா 500 காயின்ஸ் எக்ஸ்ட்ரா 250 காயின்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா உங்களால் எப்படி இருந்தாலும் ஒரு 500 to 600 காயின்ஸ் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ என் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து அந்த நியூ காயின்ஸ் வந்து அப்படியே சேர்த்து வச்சுட்டு 4வது மாதம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்து க்ரோசரிஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 3-4 மாதம் நீங்கள் சேர்த்து வச்சா எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 2000 காயின்ஸ் கிட்ட வந்து சேர்த்து வைக்க முடியும். ஸோ அந்த 2000 காயின்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 4வது மாதமோ 5வது மாதமோ ஃப்ரீயாக வந்து உங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் வந்து வாங்கிக்க முடியும். இல்லாட்டி பயங்கரமான டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் மளிகை சாமான் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் சேர்த்து வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து அதே மாதத்தில் அந்த 500 ரூபா கூட நீங்கள் வந்து கழிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா 4வது மாதத்தில் வந்து பயங்கரமாக டிஸ்கவுண்ட்டில் வந்து மளிகை சாமான் வந்து வாங்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் மளிகை சாமான் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வந்து வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து எங்களோட பில் அமௌண்ட் வந்து கரெக்டாக 2878 ருபீஸ் ஆச்சு. அதில் வந்து நமக்கு நியூ காயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெறும் 600 ரூபா கொடுத்து அந்த மாதம் வந்து எங்கள் வீட்டில் மளிகை சாமான் வந்து வாங்கினாங்க. ஸோ மளிகை சாமாக்கு இந்த கார்டு வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டுங்க. இந்த கார்டு வச்சு நீங்கள் எவ்ரி மந்த் மளிகை சாமான் வாங்கினாலே பயங்கரமாக வந்து சேவ் வந்து பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு இந்த கார்டு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த கார்டில் நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் இந்த கார்டில் வந்து கெட்ட விஷயங்களே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ட விஷயங்களும் சில விஷயங்கள் வந்து இருக்குது. அது வந்து அப்போவும் அதே கெட்ட விஷயம் தான், இப்போவும் அதே கெட்ட விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா நியூவோட அப்ளிகேஷன். ஆமாங்க, டாட்டா நியூ அப்ளிகேஷன் வந்து நமக்கு எக்கச்சக்கமான இது வந்து கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ்கெட் இருக்குது, அதே சமயத்தில் தனுஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் இண்டியா, விஸ்தாரா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்னும் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டாட்டா நியூ அப்ளிகேஷனில் வந்து இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா நியூ அப்ளிகேஷன் வந்து இப்போவும் நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து கிராஷ் ஆகும், அப்பப்போ ஆர்டர் பண்ணும்போது திடீர்னு வந்து ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷனை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டாட்டா நியூ காயின்ஸ்க்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கேப் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது நீங்கள் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த விதமாக லிமிட் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஆர்டர் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரோமா. ஸோ குரோமாவில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமமாக 750 காயின்ஸ் தான் ஒரு ஆர்டருக்கு வந்து உங்களால் வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சில கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து டெய்லி இந்த மளிகை சாமான் வாங்குறதுக்கு பில் பே பண்ணுறதுக்குலாம் பெருசாக நமக்கு வந்து கேப் இல்லை. நீங்கள் வந்து இந்த ஒரு 50000 ரூபா பொருள் வாங்குறீங்க, 60000 ரூபா பொருள் வாங்குறீங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த நியூ காயின்ஸ் கேப் வந்து நமக்கு ஒரு தடையாக வந்து இருக்கும். ஸோ ஹை வேல்யூ பொருள் வாங்கும் போது மட்டும் அந்த நியூ காயின்ஸ் கேப் வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூபிஐலையும் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஐயில் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு உங்களால் வந்து யூபிஐ மூலமாக வெறும் 500 நியூ காயின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டாட்டா நியூ ப்ளஸ் கார்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாட்டா நியூ ஆப்லேருந்து இப்போ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1% வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ 1% நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் 50000 ரூபா மேலே நீங்கள் வந்து யூபிஐயில் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து வரத்தில். ஆனால் நீங்கள் 50000 ரூபாக்குள்ளே தான் செலவு பண்ண போகிறீங்கன்னா இந்த கார்டில் வந்து உங்களுக்கு கேப் வந்து பிரச்சனையாக வந்து இருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாருமே பார்த்தீங்கன்னா 50000 ரூபா மேலே மாதம் மாதம் வந்து நீங்கள் யூபிஐயில் செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நானும் பெருசாக 50000 ரூபாலாம் செலவு பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கேப் வந்து பிரச்சனையாக இருந்து இருக்காது. ஓவராலாக இந்த கார்டு வந்து வர்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 மாதத்தில் எனக்கு மட்டும் இல்லை என் வீட்டில் என் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார்டு வந்து இந்த டாட்டா நியூ கார்டு தான். ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து செம வர்த்தியான ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் எந்த கிரெடிட் கார்டை ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மறக்காமல் நம்ம கீதா சார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.